இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நாம் அனைவரும் சிந்திப்பதற்காக திருச்சபை தாய் நமக்காக கொடுத்திருக்கின்ற நற்செய்தி பகுதி புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 24 அதிகாரம் 45 முதல் 51 வரையுள்ள இறை வார்த்தைகள். இன்று இறந்த குருக்களை நாம் நினைவுகூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. யார் குருக்கள்? நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஆண்டவரை நம் அனைவருக்காகவும் வழங்குவதற்கு அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள்தான் குருக்கள். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு நல்ல பாலமாக செயல்படுபவர்கள்தான் குருக்கள். மனிதர்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்வதற்கும் கடவுள் போதிப்பதை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் தனிப்பட்ட முறையில் அழைப்பு பெற்றவர்கள்தான் குருக்கள். இவர்கள் சாதாரண மனிதர்கள், சாதாரண தாய் தந்தையருடைய வயிற்றிலிருந்து புறப்படுத்தவர்கள். இவர்கள் மனிதர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய அழைத்தலை ஏற்ற நபர்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கடவுளுடைய அழைத்தலை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்கும்போது எல்லாருமே பெரிய திறமைசாலிகளாக இல்லை, எல்லாருமே ஆற்றல் வாய்ந்தவர்களாக நாம் பார்க்க முடியாது. கடவுள் பலவீனர்களை, குறைவுள்ளவர்களை, குற்றம் உள்ளவர்களை தேர்வு செய்கின்றார். ஆண்டவர் பலவீனர்களை அழைத்து பலசாலிகளாக மாற்றுகின்றார், குறைவுள்ளவர்களை அழைத்து நிறைவுள்ளவர்களாக மாற்றுகின்றார். விவிலியத்திலே ஆண்டவருடைய அழைத்தலை பெற்றுக்கொண்ட மனிதர்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அவர்கள் எப்படி கடவுளுடைய அழைத்தலுக்கு பதில் கொடுத்தார் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கின்றார். தொடக்க நூல் 22 அதிகாரம் 1 வார்த்தையில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கின்றார். கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என அவரும் இதோ அடியேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு பதிலாக சொன்னார். பழைய ஏற்பாட்டில் நாம் சிந்தித்து பார்க்கும்போதும் புதிய ஏற்பாட்டை சிந்தித்து பார்க்கும்போதும் கடவுளால் அழைப்பு பெற்றவர்கள் இதோ அடியேன், இதோ வருகிறேன், இப்படி என்று பதில் சொல்லி அவரை பின்பற்றியதாக நம்மால் பார்க்க முடிகின்றது. யாக்கோபை ஆண்டவர் அழைக்கின்றார். தொடக்க நூல் 31 அதிகாரம் 11 வார்த்தையில் ஆண்டவர் யாக்கோபை அழைக்கின்றார். அக்கனவில் கடவுளுடைய தூதர் யாக்கோபு என்று என்னை அழைக்க இதோ அடியேன் என்று சொல்லி யாக்கோபு பதில் சொல்கின்றார். ஆண்டவர் மோசேயை அழைக்கின்றார். விடுதலை பயணம் 3 அதிகாரம் 4 வார்த்தையில் மோசேயை அழைக்கும் போது இவ்வாறு கடவுள் கூறுகின்றார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க மோசே கூறுகின்றார், இதோ நான் என்று. இதோ அடியேன் என்று ஒரு சிலர் சொன்னார்கள், மோசே சொல்கின்றார் இதோ நான் என்று. ஆண்டவர் சாமுவேலை அழைக்கின்றார். 1 சாமுவேல் 3 அதிகாரம் 4 முதல் படித்து பார்க்கும்போது அங்கு ஆண்டவர் சாமுவேலை அழைக்கின்றார். சாமுவேலை அழைத்ததும் அதற்கு இதோ அடியேன் என்று சொல்லி சாமுவேல் ஆண்டவருக்கு பதில் சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாவை ஆண்டவர் அழைக்கின்றார். லூக்காஸ் நற்செய்தி 1 அதிகாரம் 38 வார்த்தையில் அன்னை மரியாவை ஆண்டவர் அழைத்ததும் மரியாள் ஆண்டவருக்கு பதில் கூறுகின்றார், நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். இப்படி அழைப்பு பெற்றவர்கள் எல்லாம் இதோ அடியேன், இதோ நான், இதோ வருகிறேன், இப்படி என்று சொல்லி ஆண்டவருக்கு பதில் சொன்னதாக நாம் படித்தருகின்றோம். எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அழைக்கின்றார்? யாருமே திறமை வாய்ந்தவர்களாக நம்மால் பார்க்க முடியாது, எல்லா ஆற்றலும் வாய்ந்தவர்களாக நம்மால் பார்க்க முடியாது. பலவீனர்களை, சமூகத்தில் பின்தங்கியவர்களை, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை ஆண்டவர் அழைத்து அபிஷேகம் செய்து தன் அரசின் பணிக்காக அனுப்புவதை பார்க்கின்றோம். இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? மோசேயுடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம்.
மோசே ஆண்டவர் அழைக்கும் போது விடுதலை பயணம் 4:10 இறை வார்த்தையில் மோசே ஆண்டவர் அழைக்கின்றார். மோசே ஆண்டவரிடம், ஐயோ ஆண்டவரே, நீர் உமது அடியானிடம் பேசுவதற்கு முன்பே பேசிய பின்பு நாவன்மை அற்றவன் நான், எனக்கு வாழ்த்துக்கும் நாவும் குடரும். ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, எனக்கு வாழ்த்துக்கும் நாவும் குளரும் என்று இந்த மோசே ஆண்டவருக்கு பதில் சொல்கின்றார். ஆண்டவர் அவரிடம், மனிதனுக்கு வாய் அமைத்தவர் யார்? அவனை ஊமையாக அல்லது செவிடனாக அல்லது பார்வையுள்ளவனாக அல்லது குருடனாக வைப்பவர் யார்? ஆண்டவராகிய நானே, ஆகவே நீ போ, நானே உன்னாவில் இருப்பேன், நீ பேச வேண்டியவற்றை உனக்கு நான் கற்பிப்பேன் என்றார். நீ போ, நீ பேச வேண்டியவற்றை உனக்கு நான் கற்பிப்பேன் என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் பதில் சொல்வதை பார்க்கின்ற அன்புக்குரியவர்களே, சாதாரண மனிதனாகிய மோசே திக்குவாயனாக இருந்த அவரை ஆண்டவர் அழைத்து அபிஷேகம் செய்து சொல்கின்றார், உனக்காக உன் சார்பாக நான் பேசுவேன் என்று. ஆண்டவர் எரேமியாவை அழைக்கின்றார். எரேமியாவை அழைக்கின்ற நிகழ்வை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், எரேமியா 1:5-6 வார்த்தைகளில் ஆண்டவர் எரேமியாவிடம் கூறுகின்றார், தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்களினங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன். இப்படியாக ஆண்டவர் கூறியதும், என் தலைவராகி ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, சிறு பிள்ளை நான் என்று இந்த எரேமியா பதில் கூறுகின்றார். ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது என்று ஆண்டவர் எரேமியாவிடம் கூறுகின்றார். நீ செய்ய வேண்டியவற்றை, நீ பேச வேண்டியவற்றை நான் செய்வேன், நான் பேசுவேன், நீ போ என்று சொல்லி எரேமியாவை ஆண்டவர் அனுப்பி வைப்பதை பார்க்கின்றோம். தாவீதை ஆண்டவர் அழைக்கின்றார். தாவீது எப்படிப்பட்டவராக இருந்தார்? திருப்பாடல் 51:5 நாம் படிக்கின்றோம், இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். ஒரு பாவியாக இருந்த, பல பாவங்களுக்கு அடிமையாக இருந்த இந்த தாவீதை ஆண்டவர் அழைத்து அபிஷேகம் செய்ததை பார்க்கின்றோம். எனது ஊழியன் தாவீதிடம் படைகள் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், என் மக்கள் இஸ்ரேலின் தலைவராக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். 2 Samuel 7:8 வார்த்தையில் சாதாரண ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் அழைத்து அபிஷேகம் செய்வதை பார்க்கின்றோம். எனது ஊழியன் தாவீதிடம் படைகள் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன் என்று. அன்புக்குரியவர்களே, சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீதை ஆண்டவர் அழைத்து அபிஷேகம் செய்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே நாம் படித்து பார்க்கின்றோம் என்றால், ஆண்டவருடைய சீடர்கள், இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? சீமோன் பேதுரு, அந்திரியா, யாக்கோபு, யோவான், இவர்களெல்லாம் மீன்பிடிக்கின்ற தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள். மீன்பிடித்து கொண்டிருந்த இந்த வேளையில், இந்த தொழில் செய்து கொண்டிருந்த இந்த சாதாரண மக்களை ஆண்டவர் அழைத்து அபிஷேகம் செய்து தன்னுடைய சீடர்களாக மாற்றுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்கள்தான் குருக்கள். குருக்கள் எல்லாம் சாதாரண குடும்பத்திலிருந்து வருபவர்கள், சாதாரண மனிதர்கள். இவர்களை மக்கள் பணிக்காக, மக்களுடைய நல்வாழ்விற்காக, மக்களுக்கு நிறைவாழ்வை கொடுப்பதற்காக ஆண்டவர் அபிஷேகம் செய்து குருத்துவத்தை கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்கின்றார். இவர்களுக்கு பக்க பலமாக எல்லா மக்களும் இருக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். எனவே எல்லா குருக்களையும் நாம் சமர்ப்பணம் செய்வோம். எல்லா குருக்களும் பலவீனர்கள், குறைவுள்ளவர்கள், குற்றம் உள்ளவர்கள், அவர்களுடைய உடம்பிலும் இரத்தம் உண்டு. எனவே அன்புக்குரியவர்களே, எல்லா குருக்களையும் நாம் ஆண்டவர் சமர்ப்பணம் செய்வோம். எல்லா குருக்களையும் ஆண்டவர் பலப்படுத்தி, சக்திப்படுத்தி, ஆற்றல் படுத்த எல்லா குருக்களுக்காக மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.